தங்க நகைகளின் மீது கிராமுக்கு ரூபாய் 50 குறைவாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது 10% குறைவாகவும் பெற்று மகிழுங்கள். It's time for a W turn. Brought to you by DAC. Book your dream home in your woman's name and enjoy free registration worth up to 8 lakhs. பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. தாரிணி கோமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு 50 ஆண்டுகளாக எனக்கு தோழி. அவர் நாடகங்கள் அப்படிங்கிறது வந்து கலைகளின் ஜீவ ஊற்று அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அந்த நாடகத்துறையில வந்து கோமல் சுவாமிநாதன் அவர்கள் வந்த பிறகுதான், தண்ணீர் தண்ணீருக்கு பிறகுதான் ஒரு புரட்சி கருத்தை கொடுக்க முடியும். அதாவது தண்ணி வரலன்னா குடத்தை தூக்கிட்டு போய் வாசலில் வச்சுட்டு ஏன் தண்ணி வரலன்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்தது அப்படிங்கிறது கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த நாடகம் தான். அந்த நாடகத்தை கையில் பிடித்து ஒரு நல்ல பணியில் இருந்தவங்க கலைத்துறையின் மீது இருந்த தன்னுடைய காதலினால் திரும்ப நாடகத்துறைக்கு வந்திருக்காங்க, அதை ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு அவருடையது. நாடகத்தில் இருக்கும் ஒரு கலைஞரையும் கூப்பிட்டு இந்த சாதனை படைத்த பெண்கள் வரிசையில் அழைத்திருப்பது எங்கள் நாடக கலைக்கே ஒரு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். சிறுவர் சங்கம்னு ஒன்று இருந்தது எங்கள் மேற்கு மாம்பத்தில், அதில் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை சேர்த்ததே மீரா அவங்க தான். அங்கே நாங்கள் நிறையா நாடகம், ரேடியோ நாடகம், பாப்பா மலரில் நாடகம், அப்புறம் பஞ்சாலி சபதம் நாடகம், இப்படி பல நாடகங்களை அங்கே நாங்கள் செஞ்சுருக்கோம். என்னோடய கலை ஆர்வம் வந்து எங்கள் அப்பா நிறையா என்ன ட்ராமாஸ்க்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனால் கூட நான் மேடையில் ஏறி செய்கிற கலை ஆர்வம்ங்கிறது அங்கே தான் நம்மளுக்கு வந்து விருத்தியாச்சுன்னு சொல்லணும். அந்த பஞ்சாலி சபதம் நாடகத்தில் கிருஷ்ணர் வேஷம் போட்டவங்க மீரா, ஞாபகம் இருக்கா அவங்களுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களோட பிளானிங் ரொம்ப அழகாக எந்த காரியத்தையும் செய்வாங்கங்கிறது எனக்கு 50 வருஷம் முன்னாடியே தெரியும். இந்த நிகழ்ச்சி எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது 24 வருடங்கள், 500,000 கல்யாணங்கள் எல்லாம் பண்ணி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ அருமையாக இந்த நிகழ்ச்சியை இன்னும் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கும்போது இன்னும் வரன் பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளும் பெண்ணும் பிள்ளையும் இருக்கத்தான் இருக்கிறார்கள் நம்மளோட பாரம்பரியத்தில் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை நடத்திய விதம், அந்த பொண்ணு சொல்லுவாள், எனக்கு அரசாங்க வேலையில் இருக்கிற ஒரு பையன்தான் எனக்கு வரணும் அப்படின்னு. ஏம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படிம்பர் மோகன், அப்போ தானே எங்கள் பென்ஷன் கிடைக்கும். பென்ஷன்ங்கிறது வாழ்க்கையில் கடைசியில் வருதுமா, இப்போ வாழ்க்கைன்னு ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்குது, அதை பாருங்க அப்படின்னு சொல்லுவார் மோகன். என்னோட அண்மையில் நான் எழுதின ஒரு நாடகம் அவள் பெயர் சக்தி. இதில் நான் என்ன சொல்ல ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த நாடகத்தோட கருவை. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையிலையும் பரிணாம வளர்ச்சி இருக்குது. எங்கள் பாட்டி இருந்த மாதிரி எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இருந்த மாதிரி நான் இல்லை, நான் இருக்கிற மாதிரி என்னோட பொண்ணு இல்லை. ஸோ அவர்களோட சிந்தனை ஓட்டங்களும் செயற்பாடுகளும் மாறிக்கொண்டே வருகிறது தலைமுறை தலைமுறை. ஆனால் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன், ஃபேமிலி வேல்யூஸ், குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு, இது மட்டும் மாறவே இல்லை. அந்த 4 ஜென்ரேஷனாக நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ இந்த 4 ஜென்ரேஷனோட பெண்களோட பரிணாம வளர்ச்சி, அவர்கள் என்ன ஓட்டம், செயல்பாடுகளை என்ன மாறுதல் அடைஞ்சிருக்குங்கிறத ஒரு கதையாக எழுதி, ஒரு பாட்டி, அவங்க பொண்ணு, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை, 5 வயசு குழந்தை, இதில் என்ன அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கன்னா, நீ இனி கஷ்டாவதுன்னு இருக்க, உன் பொண்ணு வந்து தசாவதானியாக மாறிடுவா, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சதாவதானியாக மாறணும்.
அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம கையில் எடுத்து பண்ணுறதுக்கு தக்கன நம்மளுடைய பெண் குழந்தைகளை நம்ம வளர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அந்த பெண்ணின் உணர்வுகளை, அவளுடைய ஆசைகளை, அபிலாஷைகளை மதிப்பதற்கு தயாராக உன் பிள்ளையை நீ வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவோம் அந்த ட்ராமாவில். ஸோ இந்த பெண்மையின் மேலே எனக்கு இருக்கிற ஒரு காதல், அவங்களோட விஷயத்தை வெளியில் சொல்லணுங்கிறது திரௌபதி சொல்லும்போது இந்த பாஞ்சாலி சபதத்தை நாம் நாடகமாக்க வேண்டும்ங்கிறது என் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம். அப்புறம் நான் யோசித்த போது வெறுமை பாஞ்சாலி சபதம், பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் துரியோதனனின் பொறாமை என்று தான் தொடங்குகிறது. அந்த துரியோதனனுக்கு ஏன் பொறாமை? ஒரு பெண்ணை கோர்ட்டுக்கு கூட்டின் வந்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. துவாபர யுகத்திலேயே ஒரு பெண் பல இன்னல்களை கடந்து, சவால்களை கடந்து எப்படி தர்மத்தை நிலைநாட்டினாள் என்பதை இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லணும்னு சொல்லி தான் திரௌபதி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வேலையும் குடும்பத்தையும் நம்ம சமாளிச்சிட முடியும், ஆனால் நமக்குள்ளே ஒரு பேஷன் இருக்கும், அதை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு டைமே இருக்காது லைஃப்பில். ஸோ எனக்கு எப்படியும் என்னோடய நாடகத்தை, தண்ணீர் தண்ணீர் போன்ற நாடகங்கள் தூசி படிந்து கொண்டு ஒரு ஸ்கிரிப்டாக வீட்டில் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு நாடகம் அன்று 80களில் 90களில் எப்படி இருந்தது காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாடகத்துறைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் 2012 அவ்வளோ பெரிய வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். ராஜினாமா செய்ய முடிந்தது என்றால் நான் ஒரு பெண், நான் ஒரு ஆணாக இருந்திருந்தால் அதை செய்திருக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நான் வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் ஒன்லி அ ஜாம் வின்னர் இந்த ஃபேமிலி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ என்னுடைய கணவர் தன்னுடைய வேலையை விடாமல் இருந்ததுனால தான். ஸோ இந்த பேஷனுக்கு வந்து ஒரு பெண்ணா நான் அதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அதனால் எனக்குமே என் குடும்பம், என் கணவர் இவர்கள் கொடுத்த ஒரு ஒத்துழைப்பு, ஒரு சப்போர்ட்டுனால தான் இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ அழகான ஒரு நிகழ்வை இன்றைக்கி நடத்தி அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த கல்யாண மாலை நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக திரு மோகன் அவர்களுக்கும், திருமதி மீரா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செல்லிக் கொண்டு நான் நம்பருகிறேன். Kerry Indo Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சுபஸ்ரீ தணிகாச்சலம் தான். அதாவது ஒரு நமக்கு ஒரு குரல் இருக்குல்ல, கேட்டிலும் உண்டோர் உறுதிக்கோள், கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதாவது ஒரு கெடுதல் வந்தால் அதன் மூலமாக மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்க முடியும்னு நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. ஆனால் கண் முன்னால் சாதித்து காண்பித்தது என்பது சுபஸ்ரீ தணிகாச்சலம். என்னைக்கு நம்முடைய இந்திய அரசாங்கம் குவாரண்டைன் என்று அறிவித்தாரோ அன்றைக்கு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி என்று ஒரு ஷோவை அறிவித்தவர் சுபஸ்ரீ. அவர் அறிவித்தது எனக்கு இன்னும் நல்லா அப்படியே மனசில் ஞாபகம் இருக்குது. March 24th, 2020 ஐ திங்க் அவங்க முதல்ல எடுத்த பாட்டு சங்கீதமே தெய்வமே இல்லை, அந்த பாடல் தான் அவர் முதல்ல பண்ணார். அப்படியே பிரமிப்பாக இருந்தது. எங்கேயோ ஒரு பாடகர், எங்கேயோ ஒரு தபலிஸ்ட், அவருடைய ரொம்ப ஃபேவரட்டான அவங்க தபலிஸ்ட்டு, ஒரு மியூசிக் வாசிக்கிறவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க, எல்லாரையும் சேர்த்தாங்க. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வேலை பண்ணி இவங்க வந்து அந்த பாடலை முதல்ல சமர்ப்பித்தாங்க. தொடர்ந்து 500 நாட்கள் வந்து அதை அவங்க எடுத்துகிட்டு போன விதம் இருக்குது பாருங்கள். அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பெஸ்ட் எபிசோட்ஸ் ஆஃப் கியோஃபாரை கட்டாயமாக பாருங்கள். அப்படி ஒரு இது, அந்த நம்ம எப்போவுமே எங்கே நிம்மதி பாட்டெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே நமக்கு என்னமோ ஒன்று பண்ணும்ல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இப்போ எங்கே நிம்மதி பாட்டு கேட்டால் எனக்கு சுபஸ்ரீ மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருகிறேன். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறது பல பேருக்கும் பேஷனுங்கிறது தனியாக இருக்கும், ப்ரொஃபஷனுங்கிறது வேறையாக இருக்கும். எனக்கு அதிர்ஷ்டம் என்னோட பேஷனே ப்ரொஃபஷன் ஆனது. அது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது, எனக்கு கிடைச்சிது. ஏன்னா எனக்கு மியூசிக்கு தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. சின்ன வயசில் எல்லா வீட்லேயும் பசங்களை திட்டுவாங்கள்ல, இது சினிமா பார்த்துக்கிட்டே இருக்குது, எங்கே உருப்பிட போகுது அப்படின்னு திட்டுவாங்க. சினிமா பார்த்து உருப்பிட்ட ஒரு ஆள் நான், சினிமா தான் பார்ப்பேன். அதை உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் கூட இருந்திருக்காது. 40 பைசாக்கெல்லாம் டிக்கெட்டு வாங்கி போயிருக்கீங்களா? டென்ட்டு கொட்டாயில் நான் போயிருக்கேன். அதை நாரும் தரையெல்லாம் கவலையே பட மாட்டேன். ஆனால் அங்கே ஸ்க்ரீனில் எம்ஜிஆரை பார்த்துட்டா வாழ்க்கை சாபல்யம். அந்த மாதிரி ஓடி ஓடி சினிமா பார்த்தது. அதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான். ஏன்னா எங்கள் அப்பா சம்பளம் வாங்குற அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எங்கள் அப்பா பயங்கர ட்ராமா பைத்தியம். கண்டிப்பாக சம்பளம் வாங்கிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் பார்த்து அண்ணே இந்த மாதம் நாடகமே இல்லைன்னா பையில இருந்து எடுத்து கொடுத்துருவார். எங்கள் அம்மாவுக்கு பதட்டம்.
அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒரு நாடக பைத்தியமாக இருந்தார். எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆனால் எங்கள் அப்பா ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டார், கன்ஃபார்ம்டாக வரமாட்டார். ஏன்னா ஏதாவது ஒரு ரிக்ஷா எடுத்துகிட்டு காலையில் ஒரு தியேட்டர் பிரபாத்தில், அப்படியே பிராட்வே, அப்படியே அகஸ்தியா, இப்படி சுற்றுவார். அந்த மாதிரி ரத்தத்தில் கலந்த அது சினிமா அதான் நான். அந்த மாதிரி சினிமா பார்த்து பாட்டு கேட்டு வளர்ந்ததை வந்து அப்படியே ஒரு ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்த சன் டிவிக்கு தான் நான் முதல்ல என்னோடய நன்றியை சொல்வேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது சார் அப்படின்னு நான் அன்றைக்கி போய் எம்டியை பார்த்து, சார் எல்லோரும் பண்ணுறாங்க சார், நம்மளும் பண்ண, என்னம்மா பண்ணுவேன், எப்படிமா பண்ண சார், பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தை கொடுத்து. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தாங்க, எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு கூட சன் டிவியில் ஒரு ஆணை நியமித்தது கிடையாது எங்கள் எம்டி. எந்த பலரும் கேட்குற கேள்வி, ஒரு மீடியா கேர்ளாக நீங்கள் சந்தித்த இன்னல்கள் என்ன, உங்கள் துறையில் என்ன? என்கிட்ட வேலை பார்த்த ஆண்களை போய் கேட்க, தப்பாக கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எஸ் எல்லாம் ஒரு குடும்பமாக வேலை செஞ்சு உழைச்சி வந்தது தான். அதிலேருந்து சன் டிவியில் ஒரு அனுபவத்தை, ஒரு முழுமையான அனுபவத்தை பெற்று வெளியில் வந்து ஒரு ஆண்டர்பிரினராக ஒரு நண்பரோடு சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து இசையை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி, எங்கள் கம்பெனிக்கே இன்றைக்கி 23 வருஷம் ஆகுது எங்கள் கம்பெனி கம்ப்ளீட் பண்ணி. ஸோ 23 வருஷங்களாக கிடச்ச அடையாளம்ங்கிறது வேறு, ஆனால் QFR வந்து நிஜமாகவே என்னை பல மேடைகளுக்கு ஏற்றி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இசைக்கு நன்றி, லெஜண்ட்ஸுக்கு நன்றி. ஒவ்வொரு கம்போசர்கிட்டையும் ஒவ்வொரு சிங்கர்கிட்டையும் நான் பேசும்போது, நீங்கள் எல்லாம் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லாம் சார் நல்லா பாடுறீங்க சார், இப்போ பூர்ணிமா கூட சொன்னாங்கல்ல, அவங்க பாக்யராஜ் கிட்ட போய் ஐ லவ் யுவர் ஃபிலிம் சார், ஐ வாண்ட் யுவர் ஆட்டோகிராஃப்னு சொல்லுவேன். நான் அப்படி கிடையாது சார், அந்த 4வது சீனில் அந்த பின்னாடி ஒரு அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் ஒரு டயலாக் கொடுக்கல ஏன் அப்படின்னு கேட்பேன். அந்த இன்க்விசிட்டிவ்னஸ், அதை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் வந்து இன்றைக்கி QFR-க்கே வித்தாக அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி லெஜண்ட்ஸோட பேசி நான் சேகரித்த தகவல்களை தான் வந்து இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் என் குழந்தைங்களோட, பையனோட பொண்ணோடலாம் சொல்லுவேன். ஒரு பாட்டு போகும்போது, தெரியுமாடா இந்த பாட்டு பண்ணும்போது MSV சாருக்கும் ஸ்ரீதர் சாருக்கும் சண்டையாக, அவர் வெளில போயிட்டாராம் அப்படின்லாம் நான் கதை கதையாக சொல்ல அவனை கேட்டுகிட்டே இருப்பான். அவங்க வந்து ஒரு நாள் விளையாட்டாக சொன்னான், ஒரு நாள் திடீர்னு உனக்கு தலையில் அடிபட்டு அம்னீஷியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இந்த தகவலெலாம் எங்கே போகும், அதனால் நீ எங்கேயாவது இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் பையனும் பொண்ணும் எப்போவுமே கிண்டலாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக அந்த லாக்டவுன் வந்த அன்னைக்கு, அந்த லாக்டவுன் சொன்ன அன்னைக்கு என்னடா பண்ண போகிறோம், நம்மளால் ஒரு 10 நிமிஷம் வெளில போய் நின்று வரலன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிருமே எப்படி அப்படின்னு நினச்சப்போ, நான் கையில் எடுத்த ஆயுதம் இசை. மீரா சொன்னாங்க நீங்கள் ஏன் நடிக்க வரலன்னு, நாகேஷ் அங்கிள் தான் வந்ததுக்கு காரணம். ஒரு நாள் நாடகத்தில் ஏதோ போய் சின்ன வேஷம் நடித்தேன், அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த நாடக நடிகர் நம்மளை நடிக்கவான்னு கூப்பிட்டாருன்னு உடனே உள்ள முளைச்சிருச்சு, எல்லாம் போய் அவார்டெல்லாம் வாங்கியாச்சு, கனவில் நடிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லை, நாகேஷ் அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கார் போல இருக்கு, எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கிள் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், அப்பாவும் நாகேஷும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு வெளியே வரும்போது அப்படி தோளில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கை போட்டார் அங்கிள். அப்புறம்டா என்ன பண்ண போகிற, 10th முடிச்சாச்சு, அப்புறம் அப்படின்னா அங்கிள் நான் ட்ராமாவில் நடிக்க போகிறேன் அங்கிள், இவர் கூப்பிட்ருக்காரு, நான் இனிமேல் அவரோட ட்ரூப்பில் சேர்ந்து நடிக்க போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், அது வேணாண்டா நீ படிக்கிற வழியை பார்க்குறியா அப்படின்னு அங்கிள் சொன்னார். எங்கள் அப்பா நாகேஷ்ட்ட சொன்னதும் எனக்கு தெரியாது, அங்கிள் எனக்கு இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி என் மனசை மாற்றுவார்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் அன்னைக்கு சொன்னது என்னுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் சொன்னார். எங்கள் அப்பா சொல்ல முடியாததை அவர் சொன்னார். எங்கள் அப்பா எப்படின்னா, நாங்கள்லாம் கல்ச்சுரல்ஸ்க்கு அந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போனால் 12 மணி 1 மணி எல்லாம் ஆகும் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு. எங்கள் அம்மா கொஞ்சம் பதறனா கூட எங்கள் அப்பா, நீ எதுக்கு பதறற, அவள் கூட இருக்கிறவங்க தான் பதறணும், நீ பதறாத அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். என்ன ஒரு ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்ததுனால தான் என்னால் வந்து எல்லாரும் இந்த ஃபெமினிசம் எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப அந்நியமாகப்படும், ஏன்னா ஒரு கட்டுப்பாடோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ இல்லாமல் சுதந்திரமாக எல்லாத்தையும் அனுபவித்து வளர்ந்த ஒரு பெண்ணா, அந்த வளர்ப்புக்கு காரணம் எங்கள் அப்பா. என் குடும்பம் கொஞ்சம் அப்படி தடுமாறி நின்னப்போ அதை தூக்கி நிறுத்தின ஒரு வீர பெண்மணி என்னுடைய தாய். படிப்பறிவு இல்லாதவளாக இருந்தாலும் என் குடும்பத்தை நிறுத்தி நான் இன்னைக்கு சாப்பிட்டு ஊன் உயிரோடு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மாவோட உழைப்பு. அதனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு கலைக்கும் இசைக்கும் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். டு மியூசிக் ஐ சரண்டர் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன்.
டு லெஜெண்ட்ஸ் ஐ சரண்டர், டு மியூசிக் ஐ சரண்டர். மியூசிக் இஸ் த லைஃப் கிவர், எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் கொடுக்கும். வணக்கம். கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற அலட்சியம் வேண்டாமே சிறப்பு பேச்சரங்கம் அடுத்த வாரம். எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி 500-600 வச்சுக்கிட்டா நான் ரொம்ப பெரியவன் நினைச்சுக்கிறாங்க. ஆனால் சுகர் டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க. 90 வச்சுனா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும். இந்த புத்தகங்கள் தேவையில்லை, பயிற்சி வகுப்புகள் தேவையில்லை, தாத்தா பாட்டியிடம் அருகில் விட்டால் போதும் குழந்தை அமோகமாக வளரும் என்று சொல்லித்தர யாரும் இல்லை. சொல்லிக் கொடுத்தாலும் கேட்பதற்கு நாம் தயாராகவும் இல்லை. இன்று உண்ணாத கிடந்து உண்ணாத, நம்ம வீட்டில் பிள்ளைங்க சோஃபா மேலே காலத்துக்கு இப்படி போட்டுட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு சிப்ஸை சாப்பிட்ற ஒரு விஷயம் எவ்வளவு வலிக்கிறது. ஒளி அடங்குமுன் சோறு, ஒளி அடங்கியதும் தூக்கம், ஒளி வந்ததும் விழிப்பு. இப்படித்தான் மனிதன் 10 லட்சம் ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அலட்சியம் வேண்டாம். உயிர், உணவு, உறவு, உறக்கம், இது எல்லாம் ஒழுங்கா இருந்தாலும் ஊர் நல்லா இருந்தா தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நன்றாக இருக்க முடியும். உங்கள் வீட்டு வரந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. நெய்னா இப்படி இருக்கணும், ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும். Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamalai 98408-91300 or 98408-91500.